வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் 90 நாள் சேலஞ்சரை வெற்றிகரமாக 55வது நாள் கிட்ட வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. சகோதரர்கள் பலரும் அனுபவங்கள், கேள்வி பதில்கள், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் வந்து புதிதாக நம்ம செலிபசி கம்யூனிட்டி பயிற்சிகளிலும் சேர்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. சகோதரர்கள் எளிமையாக பயிற்சிகளோட லிங்க்கு மற்றும் சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி போட்டிருக்குதுங்க. சகோதரர்கள் தொடர்ந்து நம்ம செலிபசி கம்யூனிட்டி வலிமையடைய சப்போர்ட்டாக இருக்கணும்னு பணியோடு கேட்டுக்கிறேன். நம்ம கம்யூனிட்டி வலிமையடைய நம்ம தமிழ் சமுதாயமே வலிமையடைய ஆரம்பிக்கும். சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை அவர்கள் சொன்னதை பட்ட வர்த்தனமாக எந்த நோக்கத்தில் எப்படி சொன்னாங்களோ அதே இறையருளால் நம்ம அதை முடிஞ்ச அளவு சொல்லிட்டு இருக்கோம். சகோதரர்களும் பலரும் தங்கள் கருத்துக்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் நான் வந்து எடுத்து படிக்கணுங்கிற தேவையே இல்லை. ஆக்சுவலாக வந்து ரிசர்ச்ங்கிறக்கே போகாமல் சகோதரர்களே ரிசர்ச் பண்ணி கமெண்ட்ஸ்லையும் இமெயிலையும் அனுப்பிட்டு இருக்காங்க. இது சொல்லுங்கள் அப்படின்ட்டு அனைவரின் அந்த நல்ல உள்ளங்களுக்கு வந்து நான் பணிவான நன்றி சொல்லிக்கிறேங்க. இன்றைய தினம் எப்போதும் போல சகோதரர்களின் அனுபவத்தை பார்த்தோம்னா 2 சகோதரர்கள் அனுபவம் அனுப்பியிருக்காங்க. அதை படிச்சுட்டு அதன் பிறகு ஒரு சித்தர் பாடலின் ஆழ்ந்த பொருளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். வாழ்க வளமுடன். நம்ம சகோதரர் கமெண்ட்ஸில் கிறிஸ்டி கிஷோர் சகோதரர் வந்து அனுபவம் போட்டிருந்தாரு. ஹலோ அண்ணா, மை குரு, உங்கள் தயவால் 90 டேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ். பெனிஃபிட் நைட்டில் கோஸ்ட் ட்ரீம் வர்றதையெல்லாம் இப்போ இல்லை, நின்றுச்சு. மனசில் பயம் என்கிறது சுத்தமாக போயிடுச்சு. நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய இப்போ கெட்டவன் ஆக்குவதற்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு அட்டம்ப்டும் ஃபெயிலியரில் முடியுது. பிகாஸ் எனக்கு இறைவனின் அருள் கிடைச்சிருக்கு, அதனால் கடவுள் என்ன காப்பாத்திடுறான்னு உணர்றேன். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் சகோதரர், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அனுப்பியிருக்கீங்க. அடுத்தது நம்முடைய இன்னொரு சகோதரர் இமெயில் அனுப்பியிருக்காங்க. அதாவது வந்து இமெயிலில் அனுபவம் அனுப்பியிருக்காரு, பெயர் குறிப்பிடுறதை பற்றி அவர் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சகோதரரின் அனுபவத்தை நம்ம அப்படியே படிச்சுட்டு வந்திருக்கலாம். சகோதரர் கவிதையோட மிக அழகாக அனுப்பியிருக்காரு, பலருக்கும் ஊக்கமாக இருக்குன்னு நம்புகிறேங்க. படித்து பார்க்கலாம். 108 நாள் விந்து சக்தி காத்தல். அன்பு குருவான சகோதரரே, என்னுடைய வயது 38+38 வயதுக்கு மேலாகிறது. முதல் முறையாக வெற்றிகரமாக நேற்றுடன் 108 நாட்களை விந்து சக்தியை வீணாக்காமல் கடந்துவிட்டேன். இதற்கும் உங்களுக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் தெய்வ திருமூலருக்கும் பாதம் பணிந்து வணங்கி நன்றி கூறுகிறேன். குருக்களின் அருள் என்றென்றும் பெற்று என் வாழ்நாள் முழுவதும் விந்து சக்தியை காக்க அருள்வார்களாக. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தன் பயிற்சி முயற்சியுடன் குரு அருளும் திரு அருளும் இறையருளும் பெறுகின்ற போதுதான் நம் வாழ்க்கை மேன்மை பெறும். இந்த மேன்மையை நாம் அடைய வேண்டுமென்றால் ஈசனாக, உயிராக, வளமாக நம்முள் உருவாகின்ற நம் விந்து சக்தியை காக்க வேண்டும் என்பது அனுபவமாக காண்கிறேன். இதை நம் அனைத்து சகோதரர்களும் வார்த்தையாக, அறிவாக அல்லாமல் அனுபவமாக பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். 48 நாட்களில் முதல் 20 நாட்கள் சற்று கடினம். முதல் 20 நாட்கள் தான் சிறு கடினம். மன உறுதியுடன் 48 நாட்கள் கடந்த பின் 90 நாள், 108 நாள் விந்து சக்தியை காப்பது மிகவும் சுலபமானதுதான் நம் சகோதரர் கூறுவது போல. ஆனால் இந்த சுலபம் வர நம் மன சங்கல்பம் வேண்டும். விடாமல் செய்யும் விந்து ஜெய பயிற்சி, குளிர்ந்த நீர் குளியல், காலை மாலை தியானம் இருத்தல், நடைப்பயிற்சி என இவை அனைத்தும் தேவை சகோதரர்களே. இந்த 108 நாட்களில் பான் வீடியோக்களை பார்க்கவில்லை. வலை ஒளியில் சில கவர்ச்சி விஷயங்கள் கண்ட போதும், மனைவியுடன் காதல் வார்த்தை பேசும் போதும் கட்டுப்பாடு என்னிடம் இருந்தது. லேக்டோஸ் சீரம் மட்டுமே வந்தது. விந்து விடும் எண்ணம் எப்போதும் வரவில்லை, விடவும் இல்லை. விந்து ஜெயத்தின் மகிமையை என்னால் உணர முடிந்தது. இந்த மொத்த வெளி உலகமும் நம் உள் சக்தியை கீழ் வழி வெளியே தள்ளிவிடும் செயலிலேயே ஈடுபடும். ஆனால் நாம் ஒரே ஒரு ஆள் மட்டும் நினைத்தால், நம்மை உணர்ந்து நம் வித்து சக்தியை கட்டி வீரியத்தை நம் தலைக்கு ஏற்றினால் நாம் இந்த உலகத்தை வென்றவர் ஆவோம். ஆம், உண்மையில் உலகை வெல்வதென்பது இதுதான். அவரவர் உலகை அவரவர் வென்று காட்ட ஒரே வழி விந்து சக்தியை காப்பது மட்டுமே. நம் பிரகாஷ் சகோதரர் என் வாழ்வில் 20 வயதுகளில் வராமல் போய்விட்டாரே என்ற வருத்தம் உண்டு. விந்தை கட்டி இன்னும் வீரியமான குழந்தைகளை பெற்றிருப்போமே என்ற ஏக்கம்தான் அது. பரவாயில்லை, சித்தர் அருள் இப்போதாவது கிடைத்ததே. இங்கு 15 வயது முதல் 30 வயது வரை கேள்வி கேட்கும் சகோதரர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பெறாதவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். உங்களை வாழ்த்தி வணங்கி சொல்கிறேன். விந்துஜெய பயிற்சியும் தியானமும் தினமும் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதத்தை நீங்களே நிகழ்த்தி பாருங்கள். என் உடன் பிறந்த சகோதரனிடம், என் நெருங்கிய நண்பர்களிடம் நம் சேனலில் சேருங்கள் பாருங்கள் என்று கூறியும் அவர்கள் இதை பொருட்படுத்தவில்லை.
என் வாழ் உள் வாழ்வின் கதவுகளை திறக்கும் சாவியை இயற்கை நம்மை தேடி தேடி தருகிறது. அதை கண்ணெதிரே நெருக்கமானவர்கள் தூக்கி எறிகிறார்கள் என்ற வருத்தமும் உண்டு. அதுதான் அவரவர் கர்மா போலும். எங்கு இருப்பினும் எங்கு பிறப்பினும் நாம் அனைவரும் சகோதரர்களே. நீங்கள் அனைவரும் பிரகாஷ் சகோதரர் மூலம் கிடைக்கும் நம் சித்தர்களின் அறிவுரைகளை நடைமுறைப்படுத்துங்கள். நலன் பல காணுங்கள். உயிரின் ரகசியம். வாழ்க வளமுடன் சகோதரி. மிக அருமையாக மிக அருமையாக எழுதியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து கூட பயணிச்சுட்டு வரீங்க. பல கவிதைகள், பல கட்டுரைகள், பல்வேறு விஷயங்கள் எனக்குமே பல்வேறு விதங்களில் நீங்கள் ஊக்கமாக பல்வேறு நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி சகோதரன். உண்மையிலேயே மிக சிறப்பான விஷயம். இப்போ 108 நாள் கடந்ததோடு இல்லாமல் விந்து செய்யும் பயிற்சியையும் ஆழ்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. எனக்கு ஒரு முழுமையாக ஒரு திருப்தியாக இருக்குதுங்க. அதாவது இந்த மாதிரி பல சகோதரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய வாழ்வின் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து மகிழ்ச்சியோடு பார்க்குறாங்க இல்லைங்களா. அதை விட ஒரு சந்தோஷம் நமக்கு வேறு என்ன இருக்குது இல்லைங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. உயிரின் ரகசியம். வெளியே விட்ட மூச்சு வராது போனாலும் உள்ளே இழுத்த காற்று அங்கே நின்று விட்டாலும் துடிக்கும் இதயம் சில நிமிடம் ஓய்வெடுத்தாலும் சின்னஞ்சிறு வெட்டு கழுத்திலே பட்டாலும் 1000 அதிசயம் செய்யும் இந்த உடல் அரை நொடியில் உறைந்து போகும். ஓடி ஆடி பாடியே பேசிய வடிவம் கலைந்துவிடும். காற்றினில் உள்ள பிராணனது காயம் விட்டு போனாலே பிராணன் அதை காக்கும் வழிகள் கண்டு வந்து சொன்னார்கள் ஈசனடி சேர்ந்தவர்கள். ஈசனாக ஆனவர்கள் சித்தி பெற்ற நம் சித்தர்கள் மந்திரம் ஒன்றே விந்து காத்திடுவென்றே. ஒரே ஒரு செய்திதான். எத்தனை எத்தனை பாடல்கள், மந்திரங்கள், பலவகை யுக்திகள் ஆணி எடுத்தார் போல கபாலத்தில் அடித்தது அடித்தடித்து அவர்களின் உபதேசங்கள் என்றும் மனதில் நிறுத்துவோம். விந்துவாகிய சிவனை நாம் காக்க சிவனாகிய விந்து நம்மை காப்பார். விந்து சக்தியே நம் உயிர் சக்தி. சக்தி உள்ளவருக்கே உண்டு முக்தி. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மிக அருமை சகோதரர். அருமையாக கவிதைகள் படிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சகோதரர். கவிதைகள் எழுதிட்டு இருக்கிற சகோதரர் அப்படின்னாலே பலருக்கும் தெரியும். ஆனால் இமெயிலில் அனுப்புனதுனால அது பெயர் மென்ஷன் பண்ணுங்கன்னு அவர் சொல்லாததுனால நான் படிக்கல. சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கவிதை பார்த்தாலே. ஏன்னா பலமுறை சகோதரர் கவிதை அனுப்பியிருக்காரு. மேலும் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் குறிப்பிடலாம் சொன்னாருன்னு நான் நாளை தினம் அவருடைய பெயரை வெளியிடுறேங்க. அடுத்தது வந்து சகோதரர் சார்லஸ் பிரிட்டோ சகோதரர் கேள்வி அனுப்பியிருக்காருங்க. வணக்கம் அண்ணா, நான் கல்லூரி முடித்து 8 மாதம் ஆகிறது. சில நாட்களுக்கு முன்பு நான் என் நண்பர்களை சந்தித்தேன். அவர்களோடு ஒரு நாள் சிரித்து பேசி சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டேன். அவர்களும் வீட்டுக்கு சென்று விட்டனர். ஆனால் அவர்களோடு இருக்கும்போது என்னிடம் ஏதோ சொல்ல தயங்கினார்கள். வீட்டிற்கு சென்றதும் என் நண்பன் எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் செய்தான். அப்போது அவர்கள் என்னிடம் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், எதுவும் தப்பாக எடுத்துக்காத என்று கூறினர். நான் சொல்லுங்க என்றேன். உனக்கு என்னடா ஆச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா என்று கேட்டனர். இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன் என்று நான் கூறினேன். அவர்களோ, இல்லையடா, உன்னை பார்க்க உடல் உருகி போனவன் மாதிரி தெரியுது, உடம்ப பார்த்துக்கோ என்றனர். எனக்கு அப்போதுதான் சில விஷயங்கள் தெரிந்தது. உங்கள் வீடியோ பார்த்தேன், நான் செய்த தவறு புரிந்தது. நான் உருகி போனேன் என்று சொன்னார்களே, நோ ஃபேப் பின்பற்றுவதன் மூலம் உடல் தெளிவு பெற முடியுமான்னா. வாழ்க வளமுடன் சகோதரரே. 100% நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது நம்முடைய சக்தி, நம்ம சாப்பிட்ற உணவாகட்டும்ங்க, உணவுல மட்டும் எனர்ஜி வர்றதில்லை. அது பலமுறை நான் சொல்லியிருக்கேன். நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக ஓரளவு எனர்ஜி வந்தாலுமே அண்ட சராசரங்களில் காந்த ஆற்றல் மூலமா, நம்ம சுவாசிக்கிறது மூலமா, குடிக்கிற தண்ணீர் மூலமாக, காந்த ஆற்றல்கள் மூலமா, கோள்களின் வைப்ரேஷன்ஸ் மூலமா, பல்வேறு விதங்கள்ல பூமியிலிருந்து வெளியில் ஒரு வகையான வெப்பம் வருதுங்க. அந்த வெப்பத்தை உட்கரித்து கொள்றதன் மூலமா எல்லாத்து மூலமாகவும் நம் உடல் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. கழிவை மட்டும் உருவாக்கல, உடல் ஒரு சக்தியை உருவாக்குது. அது எந்த சக்தினா நம்முடைய உயிர் அணுக்கள். அது நம்முடைய விந்து சக்தியே தான், வேற எதுவுமே இல்லை. அது உருவாக்குது. அப்போ உடல் அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குற அவ்வளோ அருமையான அந்த சக்தியை நம்ம நமக்குள்ள வச்சிருந்தா உடல் உருகாது. உடல் மேலும் மேலும் வாலிப்பாகவும் மேலும் மேலும் வந்து ஷைனிங், மேலும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆகிட்டு இருக்கும். அதே நம்ம வந்து அதை வீணாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உடல்கிட்ட ஏது சக்தி, உடல்கிட்ட இருக்கிற சக்தியை நம்ம வீணாக்கிடுறோம் இல்லைங்களா. அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாகரத்னக்கள் நாகக்கள் அப்படிம்பாங்க. 12 வருஷம் இல்லை 120 வருஷம் அந்த நாகப்பாம்பு தன்னுடைய விஷத்தை கக்காமல் தலையிலேயே வச்சிருந்தா அந்த பாம்புக்குள்ள வந்து நாகரத்னக்கள் வரும். நல்லா கதை கதையா சினிமா சீரியல்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க. அது வேற எதுவுமே இல்லை, மனுஷனை குறிக்கிறது தான். பாம்புன்னு சொல்றது நம்முடைய இனப்பெருக்கு உறுப்புகள் தான். அது வந்து வீணாக்காமல் இருந்தால், விந்து சக்தியை வீணாக்காமல் ஒரு மனிதன் 120 வயசு வரைக்கும் இருந்தான்னா அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அபரிமிதமான சக்தி. ஒரு அவன் ஒரு கல்லை போல, நாக ரத்ன கல் என்பது நான் தானே ஒரு சிவலிங்கமாக மாறி அந்த இடமே வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு தெய்வீக கோவிலாக அந்த இடத்தையே மாத்திர முடியுங்களாமா. அவ்வளவு சக்தி எல்லாமே இளைமறை காயா நமக்காக சொல்லி வச்சதுதான். ஆகவே சகோதரரே,
நீங்கள் ஒரு எப்படி ஒரு மெழுகு வத்தி தீபம் பற்றும்போது அது 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 எரிஞ்சிட்டே இருக்கும்போது அந்த இருக்கிற திரவம் ஒழுகி வீணாய் 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 அந்த மெழுகுவத்தி சிறுசாகுதோ, அதே போல் இனப்பெருக்க எண்ணங்களிலும் அரிஜஸ்லையும் நம்ம எரிஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய உயிரணுக்கள் வந்து இந்த மாதிரி ஒழுகி ஒழுகி வீணாகி நம் உடலும் துரும்பாகி மனமும் இளைத்து எதற்குமே உறுதியற்று ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசையெல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் பொல்லனாம் நாடுன்னு முன்னோர்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க, சித்தர்கள் எழுதின பாடல்களில் 10க்கு 4 பாட்டு இதுதான் இருக்கும். ஆனால் அது வெளிப்படையாக எடுத்து சொல்றதுக்கு தயக்கம் கூச்சம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது இருந்துட்டு இருந்த அந்த காலமாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஆபாச படங்கள்லாம் மொபைல் வந்துச்சுங்க. அதை பார்க்க பார்க்க வெறுத்து போகுது. ஏன்னா ஒரு ஆபாசத்தையும் ஒரு மனிதனை கெடுக்கும் விஷயங்களும் அப்படி மொபைலில் வரும்போது நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம ஏன் மறைச்சு மறைச்சு பேசணும், ஏன் ஒளிச்சு ஒளிச்சு பேசணும், யாராச்சும் ஒருத்த முன்னால் வந்து இதெல்லாம் பேசி உடைக்கிட்டுன்றதை பேசுகிறேங்க நம்ம ஆச்சுங்களா. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கெட்ட பேர் வரட்டும், என்னவோ வரட்டும், அது வந்து போனது போனது. வாழ்க்கை எப்படியோ 4 பேர் முன்னாடி போய் நின்று இதை பற்றி பேச முடியாது, சொந்த பந்தங்கள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம சகோதரர்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் இதை உடைக்கிட்டோம், இதை வெளிப்படையாக சித்தர்கள் இதைத்தான் உணர்த்துறாங்கன்னு ஆழமாக நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வந்து நானும் கடமையாக பணியாற்ற தொடங்கிட்டேனுங்க. ஸோ இது பல்வேறு பக்க விளைவுகள்ங்க குடும்ப வாழ்க்கையில், இதெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல ஆச்சுங்களா, இறைவன் எதற்காக நம்ம கருவியாக உருவாக்கி நடத்துகிறாரோ அது நடக்கட்டும்ட்டு போயிட்டுருக்கு. சகோதரர்களை செலிபஸி ஃபாலோ பண்ணுங்கள், விந்து சக்தியை வீணாக்காதீங்க, அவ்வளோதான். அதுதான் உங்கள் வாழ்க்கையின், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாவே, நீங்கள் என்ன நினைக்கிறீமோ அதாவே ஆவாய் அப்படின்னு சொன்ன மாதிரி அது நிச்சயம் நடக்கும். அதுக்கு நம்ம தான் உறுதியாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம், அதுதான் தினம் தினம் இவ்வளோ வீடியோஸ் போடுற காரணமே அதுதான். கஷ்டம் தான், இயற்கைக்கு எதிராக போராடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இயற்கைக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால அது ஜெயிச்சு வர வேண்டியதாக இருக்குது. சகோதரரை மன உறுதியோடு வாங்க. சார்லஸ் பிரிட்டன் உங்கள் கூடவே வந்துட்டுருக்கிறேன், நிச்சயமாக உங்களால் முடியும். அடுத்த முறை ஒரு 6 மாதங்கள் கழித்து உங்கள் நண்பர் உங்களை பார்க்கும்போது ஆளே மாறிட்டேன்னு நிச்சயமாக சொல்லுவாங்க. உறுதியோடு இருங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நந்தகோபால் சகோதரர், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நீங்களே விளக்கம் சொல்லுங்கள் அண்ணே அப்படின்னு ஓட்டிங்க. ஏன்னா 2-3 தடவை ஆசிரியர்கள் கருத்து சகோதரர் எழுதியிருந்தாருங்களா. ஏன்னா நம்ம எப்பவுமே ஆசிரியர்கள் கருத்தை பெரும்பாலும் பார்க்கறது இல்லைங்க, வெறும் சித்தர்கள் பாட்டை படித்தே பழக்கம். அப்புறம் நமக்கு உடன்பாடு வராது, ஏன்னா அவங்க வந்து பக்தி மார்க்கத்தை கலந்து எழுதியிருப்பாங்க. நமக்கு வந்து பக்தி மார்க்கம், பக்தி மார்க்கத்து வந்து ஒரு குழந்தைகள் விளையாட்டு மாதிரி. எப்படி ஒரு ஒரு 10-12 வயசு வரைக்கும் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்தா அதில் வச்சு அது விளையாடுதோ, அதே ஒரு 20 வயசு 25 வயசு ஆகும்போது பொம்மை பார்த்தா பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அதே மாதிரி பக்தி மார்க்கம் என்பது தன் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அதுவும் ஒரு மிக சக்தி வாய்ந்த மார்க்கம் தான். இருந்தாலுமே ஞான மார்க்கத்தில் நம்ம அறிவின் தெளிவடைய அடைய அது தேவையில்லை அப்படிங்கிறனால பெரும்பாலும் இந்த மாதிரி சித்தர்கள் பாடல்களுக்கு விளக்கம் எழுதுறவங்க பக்தி மார்க்கம் சார்ந்து எழுதிடுறதுனால நமக்கு அது பொருந்தாம கொஞ்சம் விலகி விலகி போயிடுவாங்க. நேரடி விளக்கம் தான் சொல்றது. அதனால சகோதரர் நீங்களே விளக்கம் கொடுத்துருங்கன்ட்டீங்க. சகோதரரே நான் சொல்ற விளக்கம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம், ஆனா உங்கள் அறிவுக்கு யோசிச்சு அது சரியா தவறா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எனக்கு தோன்ற நான் சொல்றேன், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தா அன்பு செலுத்துகிறோம், அன்பும் சிவமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இதை அந்த மாதிரி கோணத்தில் பார்க்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு ஒரு 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 சிறு விளக்கம் கொடுக்குறேங்க. அன்பின் எக்ஸ்ட்ரீம் தான் இனப்பெருக்க செயல்பாடாக மாறுது ஆச்சுங்களா. ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது கொண்ட அன்பின் அடுத்த கட்டம் என்ன, அதுக்கப்புறம் அன்பு வந்து அதிகரிக்க 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 அது வந்து அர்ஜஸ்ஸாக மாறி அது காமமாக மாறி அதுக்கப்புறமேல் வந்து நம் உடலில் வந்து என்னாகும், அதுக்கப்புறம் உடலில் என்னாகும், லாக்டோஸ் லிக்விட் சுரக்கும் இல்லைங்களா. அதற்கப்புறம் என்னாகும், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா உயிரணுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து சக்தியை கன்வெர்ட் ஆகும். புரிஞ்சுச்சிங்களா. அன்பின் அடுத்த கட்டம் தான், அன்பின் அடுத்த கட்டம் தான் என்னவா மாறுது, விந்து சக்தியை கன்வெர்ட் ஆகுது. அப்போ அது அதன் எக்ஸ்ட்ரீமா மாறும்போது அது வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்க வேலையில அது வீணாகவும் மாறுது. இப்ப பாத்துக்கோங்க, அன்பும் சிவமும் வேற வேறையா, நம்ம அது வந்து சாதாரண நிலையில் இருக்கும்போது ஒரு சாதாரண அன்பு. எப்படி வந்து ஒரு மரத்துல ஒரு காம்பு இருக்கு, ஒரு அவ்வளோ வெயிட்டான மாம்பழத்தை தாங்கி இருக்குது, அது ஒரு அன்பு. அந்த அன்பு மனித மிருக இனங்கள் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்பு எக்ஸ்ட்ரீம் ஆகி 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 அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரணுக்களாக கன்வெர்ட் ஆகி அது விந்து சக்தியாகவும் கன்வெர்ட் ஆகுது. அப்போது
அன்பு அன்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா விந்து சக்தியா கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் உயிரென போற்றப்படுகிறான். ஒரு உயிரா உருவாகிறதுக்கு காரணமே, ஒரு உயிர் உடல்ல உற்பத்தி ஆகிறதுக்கு, உயிர் அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமே அந்த அன்பு தான். புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? அன்பின் எக்ஸ்ட்ரீம் ஆக ஆகத்தான் நம் உடல் வந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அன்பின் எக்ஸ்ட்ரீம் தான் ஆச்சுங்களா. அப்போ அன்பு வேற சிவம் வேறையா? அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் சொல்றாரு பாத்தீங்களா. அப்போ நான் இதை மறுபடியும் படிக்கிற உங்களுக்கு புரியும், அன்பும் சிவமும் வேறென்பர் அருகிலார் ஆச்சுங்களா. அன்பு வேற, சிவமா உயிரணுக்கெல்லாம் உடல் உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற உயிரணுக்கள் வேற கிடையாது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அந்த அன்பு தான், அந்த அன்பு வந்து உச்சகட்டமா போகையில தான் அது வந்து பாத்தீங்கன்னா உயிரணுக்களாக அந்த ஆற்றல் உயிரணுக்களா மாறுது. நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாம் ஒரு எனர்ஜியா தானே வருது, ஒரு எனர்ஜி ஃபார்ம் தானே ஆகுதுங்க. அது அன்பு வந்து சிவமா மாறுது. அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே ஆச்சுங்களா. இது வந்து அறிவுக்கு விருந்துக்காக நம்ம சொல்லிங்க, உணர்ந்ததை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உணர்ந்த முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து பயணிச்சுட்டே வந்தீங்கன்னா, பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் ஆழம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். இது நீண்ட நேரம் விளக்கம் கொடுக்கலாம், இருந்தாலும் அடுத்தடுத்த சகோதரர்களின் விளக்கம் கருதி போயிடலாம். இதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக அன்பு சிவம், சிவம் வந்து ஒன்று, சிவம் சக்தி வந்து அன்பாக எடுக்கலாம். சிவத்திலிருந்து விரிவலைகளாக வர்றது காந்தம், காந்தத்திலிருந்து தான் அன்புங்கிறது உற்பத்தி ஆகுது. அந்த காந்தத்திலிருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அன்பு பாசம் காதல் எல்லாமே வருது. அப்போ எல்லாமே மூலம் சிவமாக இருக்குது. சிவத்திலிருந்து வெளிவர்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்தியாக சொல்கிறோம். அப்போ சக்தி வேறு சிவம் வேறு இல்லை. இதுக்கு பல விளக்கங்கள் சொல்லிகிட்டே போகலாமுங்க. ஆனால் நான் உணர்ந்ததும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணர்த்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க வளமுடன். ரமேஷ் சகோதரர் எழுதியிருக்காரு, 69 நாட்கள் கடந்திருக்காரு, சூப்பருங்க. வாழ்க வளமுடன். சித்தர் வழி. சித்தர்கள் நாத்திகவாதிகள் போல கடவுள்வாதத்தை பல்முக நோக்கில் அலசி ஆராய்ந்ததற்கும் பெண்மோகம் என்ற காம எண்ணம் மனிதர்களை விட்டு அகல வேண்டும் என்று நினைத்ததற்கும் சாதாரண ஜனங்கள் மத்தியில் வாழாமல் காடுகளிலும் மலைகளிலும் சுயநலக்காரர்களைப் போல மறைந்து வாழ்ந்ததற்கும் மிக முக்கிய காரணம் இருக்கிறது. கடவுள் மீது வைக்கின்ற மூடத்தனமான பக்தி வெளிப்புற ஆச்சாரங்களின் மீது மட்டுமே மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். புறத்தை தாண்டி அகத்தை தேடி போவதற்கு சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தடையாக இருக்கும் என்று சித்தர்கள் விரும்பினார்கள். சித்தத்தை அடக்கி சீவனை ஒடுக்கி பரமாத்மாவை நாடுகின்ற போது மோகம் என்ற வெறி மனிதரை கீழ்நிலைப்படுத்திவிடும். எனவே அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். மூடத்தனமும் மோகத்தனமும் அண்டாமல் வாழ்வது என்றால் தனிமையை நாடு என்று வழிகாட்டினார்கள். இவைகள் எல்லாம் எதற்காக? மனிதன் பிறவாத நிலையாகிய முத்தி நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே. ஒரு நாட்டினுடைய பண்பாட்டை அறிவு பலத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் கடவுளை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் கொண்ட கருத்துக்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டாலே போதும் என்று தற்கால மேலை நாட்டு அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் தொன்றுதொட்டு மக்கள் மத்தியில் இருக்கின்ற சிந்தனை நம்பிக்கை முடிவு மனிதன் பிறவி என்ற தலையிலிருந்து மீண்டு பிறக்காத நிலையை அடைந்து இறைவனோடு இறைவனாக ஐக்கியமாக வேண்டும் என்று என்பதுதான் இதே எண்ணத்தை வேதங்களும் கூறுகிறது. பல நேரங்களில் வேதங்களையே விமர்சனம் செய்த சித்தர்களின் இயல் இலக்கியங்களும் கூறுகிறது. பிறந்ததனால் ஏற்படுகின்ற மரணத்தை பற்றிய பயம் ஒவ்வொரு மனிதனின் மனத்திலும் மிக ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆத்மா என்பது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அது எப்போதுமே அழியாத தன்மையோடு இருக்கிறது என்ற உண்மை தெளிவாக தெரிந்துவிட்டால் மரண பயம் என்பது ஏற்படுவதற்கு வழியே இல்லை. தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன் சகோதரரே. நேத்து இதன் பாதி பாகத்தை நீங்க போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்போதே நான் சொன்னேன், அதான் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநோக்கிய தேடல இருந்து அவங்க விடுபட்டு தனக்குள்ளாக செல்லும் நோக்கத்தில் இருக்கிற காரணத்தினால தன்னுடைய ஆன்மாவோடு தன்னுடைய பரமாத்மாவோடு இணைந்து செல்லும் காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளி உலக மக்கள் கிட்ட உள்ள வந்து சரியான வந்து பழகணுங்கிற தேவையும் இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு தடை கற்களா இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் இது படிக்கவே இல்லை, ஆனாலும் அதன் ஆசிரியரும் அதே மாதிரி தான் எழுதியிருக்காரு. வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம் சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து மெக் பாய் சகோதரர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காரு, குருஜி 73 நாள் கடந்திருக்கேன், 73 நாள் இருக்கேன், என்னை சுத்தி நெகட்டிவாவே நடக்குது அண்டு கோபம் ஓவரா வருது, மைண்ட் ப்ரெஷரா இருக்கு குருஜி, என்ன ரீசன் ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. மை ஏஜ் 19. வாழ்க வளமுடன் சகோதரர். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு மெயில் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, உங்களுடைய இருக்கிற டீம்லேயே நீங்கள் வந்து பெஸ்ட் பர்சன் அப்படிங்கிற அவார்டெல்லாம் வாங்கின மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 73வது நாள் வந்திருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் நெகட்டிவாக நீங்கள் பார்க்குறீங்க,
அதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் மைண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சகோதரரே, ஒரு விதை வெளியில் கிடக்கு, வெளியில் கிடக்கிற அந்த விதை வந்து அதில் அது ஒரு பிரயோஜனமே இல்லை, அதுக்கு ஒரு ப்ரெஷரும் இல்லை, ஒரு அழுத்தம் இல்லை, அதனால் ஆழ போகிறதும் ஒன்றும் கிடையாது. அதே விதையை மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கும்போது இறைவன் அருளால் மண்ணுக்குள்ளே போனால் அதுக்கு பயங்கர ப்ரெஷர், எவ்வளவோ பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகள், அந்த மூச்சுவிட முடியாத ப்ரெஷர், அது தன் ஒரு இத்தனை காற்று கிடச்சிராதான் தவிச்சிட்டு இருக்கிற அந்த விதை பொறுக்க முடியாமல் வெளியில் வந்து தன் உலகத்தை பார்த்து தன்னுடைய முதல் தளிரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். நம்ம மனித வாழ்க்கையில் ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வைங்களேன், அப்போது நமக்கு வந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா, நீங்கள் 73வது நாள் இருக்கீங்க, கோபமெல்லாம் வருதுன்னா அதை மட்டும், அந்த மாதிரி உங்கள் எனர்ஜி வெளியில் போகிற அந்த வாய்ப்புகளை மட்டும் தவிர்த்து நம்ம மெடிடேஷன், தியானம், விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செய்யுங்க. அதே சமயத்தில் இந்த வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன ப்ரெஷர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மேல் நோக்கி எடுத்து செல்வதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சோதனைகள் நினச்சிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கூட என்னோட சின்ன அனுபவத்தை நான் சொல்லிடுவேன். முதல்ல நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், அதாவது எங்கள் சூழ்நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தையார் இல்லை, தாயார் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பனியன் கம்பெனியில் ஒரு டெய்லர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சம்பளம் ரொம்ப சொற்பம், நானும் தம்பியும் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை. ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு 20, 15, 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், அங்கே போய் கோயில் நான் என்ன வேண்டுவது தெரியுங்களா, இறைவா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கஷ்டம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க, நான் என்ன கேட்குறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடு, ஆனால் நான் முன்னேறதுக்கு ஒரு வழியை காட்டுன்ட்டுங்க. நான் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனாலுமே எனக்கு அந்த பாதை தெரியல. அப்போது ஆண்டவங்கிட்ட போய் நான் கேட்டுறது தான், ஐயோ நான் நிம்மதியாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு வேண்டதெல்லாம் அந்த சீரியல் அதில் இதில் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ப்ராக்டிக்கலாக கோயிலெல்லாம் அது பார்த்தாலும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நிறையா கஷ்டம் எனக்கு வரட்டும், ஆனால் முன்னேறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை காட்டு அப்படின்ட்டு நான் ஆண்டவன்கிட்ட அதை கேட்டுட்டு இருந்தேங்க. அப்போ அந்த நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது, இந்த 19 வயசில் நீங்கள் இதை சொல்லும்போது நான் பார்க்குறேன், நான் அதை தான் எனக்கு ஞாபகம் வருது, உங்களுடைய வயதில் நான் அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆகவே ப்ரெஷர் வருது, கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ எனக்கு ஒரு 35 வயசு ஆகிருக்கு அப்படின்னாங்க, 35, 36 வயசு ஆகுது, ஆனால் பாருங்கள் இந்த காசு சம்பாதிக்கணுங்கிற அலைச்சல் வந்து நான் விடுபட்டுட்டேன் ஆச்சுங்களா, விடுபட்டேன். அப்போது வாடகை வர்ற மாதிரி ஒரு 5-6 வீடு கட்டிவிட்டு ஒரு 10-15 ஏக்கர் தோட்டம் வாங்கி ஆடு மாடு கோழி நாய்க்குட்டின்ட்டுங்க, வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைகளே இல்லாத ஒரு நிலையில் இப்போ நான் அமர்ந்து நான் இந்த மாதிரி இது இறைவன் உருவாக்கி கொடுத்தது, அந்த கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. 10 நாடுகள் சுற்றிங்க, படாத பாடும்பாங்க, அதெல்லாம் எனக்கு கேட்டது அதுதான், கஷ்டத்தை எனக்கு கொடுத்துரு, முன்னேற்றத்தையும் எனக்கு கொடுத்துருன்னு கேட்டது, அது இறைவன் கொடுத்தாரு. இப்போ எனக்கு வந்து வேண்டுதலும் இல்லை, தேவைகளும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல கூட எனக்கு பெரிய ஆர்வம் எதுவுமே இல்லை, பற்றில்லாத ஒரு சூழ்நிலை நோக்கி இறைவன் கூட்டிகிட்டு வந்தாச்சு. எதுலேயுமே ஆர்வம் இல்லை, எதுவுமே நிலை இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாயம், எல்லாமே மாயை ஆச்சுங்களா. எதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்லை. ராஜராஜ சோழன் அளவுக்கு யாராச்சும் இந்த உலகத்தில் சாதிச்சிருப்பாங்களா, நம்ம தேசம் இல்லாமல் உலகம் பூரா சாதிச்சார் அவர், ஆனால் இன்னைக்கு அவரோட இருக்கிற இடம் எங்கேன்னே யாரு பல பேருக்கு தெரியாது ஆச்சுங்களா. அவருடைய சமாதி எங்கேன்னு கூட ஒரு கிராமத்தில் கேட்பர் காலையெல்லாம் கிடக்கு, அந்த நிலைமை தான். நம்மளாம் எத்தனை செஞ்சாலும் நமக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு மக்கள் நினைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மை உணர்ந்து நமக்குள்ள சக்தியையும் சிவத்தையும் உணர்ந்து வாழ்கிறது உண்மையான வாழ்க்கைங்க. அப்போது அப்படி சுயநலமாக நமக்காக மட்டுமே இருந்துட்டு இருந்தால் அது மிகப்பெரிய இந்த சமுதாயத்துக்கு செய்கிற துரோகமாயிரும் இல்லைங்களா. அது வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி சமுதாய பணி அப்படிங்கிறது நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குது அப்போ செய்யணும்ட்டு அதை இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த சூழல் உங்களுக்கும் வரும், அதுவரை பொறுமையாக மன உறுதியோடு வாங்க, வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, ஆனால் நோஃபேப்பில் 42 டேஸாக ஃபாலோ பண்ணுறேன், இதில் 3 டைம்ஸ் ப்ளூ பால் எஃபர்ட் வருது வந்துருச்சு, நான் 90 டேஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமானா ப்ளீஸ் ரிப்ளை. கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் இனிமேல் அர்ஜஸ் வராமல் தவிர்த்துக்குங்க. அர்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க, அது தேவையில்லை. நீங்கள் 42 நாள் கடந்துட்டீங்கன்னா அந்த அர்ஜஸ் வராமல் உங்களால் தவிர்த்துக்க முடியும். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, ப்ளூ பால் எஃபர்ட் வர்றதுக்கு காரணம் நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதுக்கு 100% உண்மையாக இல்லாமல் இருக்கிறதான். ஆகவே மன உறுதியோடு வாங்க, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து, ப்ரோ எனக்கு 4 இயர்ஸாக நைட் ஃபால் ஆகுது, எப்போல இருந்து நைட் ஃபால் ஆச்சோ அதில் இருந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறது இல்லை, 8 டேஸாக செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் முந்து மறுத்த நைட் ஃபால் ஆகுது, அதாவது வந்து 8 டேஸாக செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் முன்ன மாதிரி தான் நைட் ஃபால் ஆகுது, என்ன ப்ரோ பண்ணேன் ஆகட்டும், இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் செலிபஸி டெய்லி ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நீங்கள் டேஸ் கணக்கு சொல்கிறீங்க, 8 டேஸ் வந்தால் மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது
வீடியோஸ் பார்க்கக்கூடாது, ஆனால் நைட் ஃபால் ஆகுது, 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணுமா, டேஸ் கவுண்ட் பண்ணணுமா? சகோதரர், உங்களுக்கு நைட் ஃபால் ஆகிட்ருக்கு, 4 வருடமாக ஆகிட்ருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு 8 நாள் கடந்திருக்கீங்க, ஒரு 20 நாள் கடந்த பிறகு இப்போ நைட் ஃபால் ஆனாலும் கவலைப்படாதீங்க. சிலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உறுதியாக அர்ஜஸ்டுக்கான வாய்ப்பு கொடுக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு விந்து ஜெயம் பயிற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, நைட் ஃபால் ஆகிறதுனால வர்ற பாதிப்புலேருந்து அதுலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வந்துடலாம். அதுக்கு ஒரு 48 நாள் தொடர்ந்து விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டே வர வர நைட் ஃபால் ஒரு சிறிது பழக்க தோஷத்தில் ஆனாலுமே அதனால் உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் போகாது, பூரா எனர்ஜி உடலே அப்சர்வ் பண்ணிக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நைட் ஃபால் சம்மந்தமாகவே. ஸோ நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க, மன உறுதியோடு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. விந்து ஜெயம் பயிற்சி நம்ம சித்தர்கள் கொடுத்த வந்த வழிமுறை, 4 வருஷமாக நீங்கள் இந்த ப்ராப்ளமில் இருக்கிறதுனால நீங்கள் அதை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்தது அகிலன், அகிலன் போட்டிருக்கீங்க சகோதரர், சல்பமி அப்படின்னு போட்டிருக்கீங்க. டியர் பிரதர், வாழ்க வளமுடன். ஐ ஹாவ் டவுட் வென் எவர் எனி ஒன் சேஸ் ஆக்னியா சக்கரா பெயின் ஆர் காட் வைப்ரேஷன், யூ அட்வைஸ் தெம் டு அப்ளை ஆயில் இன் லோயர் பேக் அண்ட் மெடிடேட். வாட் ஷுட் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் டூ தட், ஈவன் டூ தட் ஆக்னா சக்கரா ஸ்டில் ஆக்டிவேட், ப்ளீஸ் ஆன்சர் பிரதர். வாழ்க வளமுடன் சகோதரே. செலிபஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் காந்த ஆற்றல் அபரிமிதமாக பெருகும். காந்த ஆற்றல் பெருகும்போது நம்ம எண்ணங்கள் மேல்நோக்கி எண்ணங்களாக இருக்கும்போது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு தொழிலில் கவனிக்கும் போதோ, எதில் ஒரு ஆழ்ந்து கவனம் செல்லும் போதும், ஐம்புலன்கள் வழியாக நம்ம எனர்ஜி செலவு பண்ணுறோம். அப்போது எனர்ஜி மேலே வர்றதுனால இங்கே வந்து ஆக்னா பீனியல் அண்ட் பிட்யூட்ரி சுரப்பிகள் இருக்கிறதுனால நாளமில்லா சுரப்பிகள் ஆக்டிவேஷன் ஆகும். ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது. அப்போது அனைவருக்கும் ஆகுமானா, ஆகாது. ரெகுலராக அந்த உணர்வு இருக்குமானா, இருக்காது. ஏன்னா நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ரெகுலர் ஆக்டிவேஷன் இருக்கும். அதே சமயத்தில் முறைப்படி அதை எப்படி வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. அது பயப்பட வேண்டியதில்லை, அது வந்து உங்களுக்கு வந்து முழு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும். ஆக்னா சக்கரம், துரிய சக்கரமெல்லாம் குழந்தைகள் பிறக்கும் போது துடிச்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடல் உறுப்புகளையே வளர்ச்சி அடைய செய்யும். தேய்ந்து போன உறுப்புகளை கூட மேல்நிலைப்படுத்தி வளர்ச்சி அடைய செய்கிற சக்தி துரிய தவத்துக்கெல்லாம் இருக்குதுங்க. அது விந்து ஜெயம் பயிற்சி செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். அப்போது அந்த மாதிரி செய்யும் போதுங்க தலையில் அபரிமிதமான வெப்பம் அண்டு ஹீட் அண்டு வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குச்சு அப்படின்னா அது கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவில் இருக்குது அப்படின்னா, அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேகம் தணித்தல் பயிற்சி இருக்குது 7வது ஸ்டேஜில். நம்ம இலவசமாக நம்ம கொடுக்குற அந்த 30 நாள் பயிற்சியிலே வந்து அது இருக்குது. ஆகவே அதில் கூட அதில் இருக்கிறவங்க அது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது தெரியாதவர்கள் ரொம்ப தலைவலியில் அதில் தவிச்சிடக்கூடாது இல்லைங்களா. அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறோம், கொஞ்சம் தைலத்தை எடுத்து முதுகு தண்டு முடிவில் வச்சு கவனத்தை அங்கே வச்சுக்கோங்க, அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிடுறோம். அது சரியாச்சுன்னா உடனே வந்து திரும்பவும் ஆக்னா துரிய சக்கரம் ஆக்டிவேட் ஆகாதானா, அது ஆகும். நம்ம மேல்நிலை எண்ணங்கள் இருக்கு அது ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தவறில்லை, அது உங்கள் உடலை மேம்படுத்தவே செய்யும். ஆனால் அதில் வர்ற பாதிப்புகள்னு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை சமன்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம வழி சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஆக்னா துரிய சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை பதித்தலாம் செஞ்சால் நல்ல பலன் கொடுக்கும். அதுக்கு வந்து அபரிமிதமான சக்தி இருக்குதுங்க. ஸோ அதுதான் விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் முத்திரை பதித்தல் செஞ்சாலே அபரிமிதமான பலன். ஏன்னா ஒரு முறை ஒரு நாள் முத்திரை பதித்தல் விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறது 6 மாத காலம் இந்த ஆக்னா துரியம் தவம் செய்கிறதுக்கே சமம். ஆச்சுங்களா, மன உறுதியோடு போகலாம் சகோதரர். என்ன குழப்பம்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் இருக்க வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மெசேஜ் சார், ஐ எம் சந்தோஷ், ஏஜ் 32, ஸ்டில் ஃபேஸிங் நைட் ஃபால் அண்ட் ட்ரீம்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் மெனி மெனி இயர்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் இட் செல்ஃப். மாஸ்டர்பேஷன் வைல் ஸ்லீப்பிங் வித்தவுட் நோயிங் மீ இட் செல்ஃப். ஐ வாஸ் மாஸ்டர்பேட்டிங் அட் தட் கிட் ஏஜ் பிகாஸ் பிகம் அடிக்டட் மைட் பி அட் தட் ஏஜ் 4 அண்ட் பிகம் ஹேபிட் டே பை டேஸ். திஸ் இஸ் ப்ரீவியஸ் பர்த் கர்மா ஆர் பேட் சோல். வாட் வில் பி தி ரீசன் பிஹைண்ட் இட் தட் ஸ்மால் ஏஜ்? Even at the school age time, at home, I have done bad habits in my house itself with my brother and sister, like foreplay and making them masturbation. Now feeling very bad about that incident. What kind of sin it's for me? What Siddhar says about this kind of situation happened with I am family? Can I overcome this kind of sin? What to do? For my satisfaction to create, I created sexually thoughts in others' mind also whenever I go, wherever I go. I am kindly requesting you to reply my message and please give me solution that what Siddhar says about this problem, what I done about the sin in my life, can I erase this sin in my memory, what should I do? What? வாழ்க வளமுடன் சகோதரரே. இதுக்கு தான் பெற்றவர்கள் வந்து
குழந்தைகளை ரொம்ப மானிட்டர் பண்ணி வளர்க்கணும் ஆச்சுங்களா. 8-9 வயசு வரைக்கும் குழந்தைகள் வந்து நாங்கள் சொல்கிறீங்க 4 வயசில் இருக்கையிலேயே உங்களுக்கு வந்து இனப்பெருக்க பாகங்களில் நீங்கள் கை வச்சு அதை வந்து அதில் ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சு, ஏன்னா கழிவு வெளியேறது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சு. சிலர் வந்து சில குழந்தை கை சூப்பிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த அந்த அழுத்த பழக்கங்கள். பெற்றவர்கள் வந்து அதை வந்து கூர்ந்து கவனித்து சின்ன வயசுலேயே அதை சீர் செய்யணும். குழந்தைகளை வந்து பாலிடிக்ஸ் பண்ணி, ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணி, ஆண்கள் சொல்கிற பெண்கள் கேட்கறது இல்லை, பெண்கள் சொல்கிறது ஆண்கள் கேட்கறது இல்லை, மூன்றாவது நபர்கள் குடும்பத்துக்குள்ளே மூக்கு நுழைக்கிறது, இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளை கண்டுக்காமல் விட்டு இப்போ அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஹேபிட்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போது பெற்றவர்கள் இது பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து குழந்தைகள் இருந்தால் தன் பக்கத்தில் படுக்க வச்சுக்கோங்க குழந்தைகள். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அப்பா ஒரு பையன் வந்து தான் குளிக்கும்போது தன்னுடைய பையனையும் குளிக்க வைக்கிற அளவுக்கான ஒரு பக்குவத்தோடு இருக்கணும். ஒரு தாய் அப்படிதான், தான் குளிக்கும்போது தன்னுடைய மகளையும் சேர்த்து குளிக்க வைக்கணும். அப்போ அந்த தாய் தந்தையாரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இது என்ன, அதாவது அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸா இருக்கணும், அதே சமயத்துல அவர்களுக்கு வந்து நல்லது கெட்டது புரிய வைக்கணும். இது இந்த சக்தி இருக்கு, இது நம்ம தான் காப்பாத்திக்கணும், இந்த எனர்ஜி உனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி வெளிப்படையா பேசி பழகணும் ஆச்சுங்களா. அப்படி இருந்தாதான் நம்ம சமுதாயமே வலிமையடையுங்க. அதாவது தெரியாமல் பண்ணுற தப்பு இதெல்லாம், தெரிஞ்சிட்டாங்கன்னா உஷாராயிடுவாங்க, தெரிய புரிய வச்சிட்டோம்னா தெளிவாயிருவாங்க. ஸோ புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்க. அப்புறம் சகோதரரே, நீங்கள் வந்து அருணகிரிநாதர் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், தயவு செஞ்சு பாருங்கள். நீங்களாச்சும் வந்து உங்கள் வீட்டில் வேறு உங்களுடைய சொல்கிறக்கு ஆள் இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல. ஆனால் அருணகிரிநாதர் வளர்ந்ததே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியா மாதிரி ஏரியாவில், அவர் நாளும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் இந்த இனப்பெருக்கு காம எண்ணங்களே வளர்ந்து உடல் புழுத்து அழுகி போகும் நிலையில மலை உச்சியில் ஏறி போய் முருகா என் உடலை எடுத்துக்கோ எனக்கு இந்த உடலே வேண்டாம்னு குதிக்க போகையில எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வந்து நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாருங்களாமா. அப்போ அவர் நினைச்சாராமா கீழ் விழுந்தாலும் சாகிறதா, சும்மா இருந்தாலும் சாகிறதா, முருகர் சும்மா உட்கார வச்சே நம்மளை சாக சொல்றாருக்கு, கண்ணை மூடி சம்மணம் போட்டு சும்மா உட்காந்துட்டாருங்களாம், சாப்பிடல, ஏதோ சுவாசம் சுவாசிக்கிறாரு, சும்மா உட்காந்துருக்காரு. அப்புறம் இரவு பகல் அந்த இடத்த விட்டு நகரலை, நாட்கள் நாட்கள் வாரமாச்சு, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. அப்படியே ஆக ஆக அவருடைய உடலில் உள்ள குறைபாடுகள், அதாவது ட்ரை ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க, தண்ணீரும் குடிக்காத ஒரு நிலை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உளுத்து போன தோள்கள் விழுகிறதும், அது கொடுமையான ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்குது உடலில், தானாக சீராகி அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகழ், திருப்புகழ்ங்கிற பாடலுங்க, அத்தி திரு பத்தி திருநகை அப்படின்ட்டு அவர் எழுதியிருப்பாரு. அவர் எழுதின ஆயிரக்கணக்கான பாடல் அது ஒன்று தான், ஆனால் அது மாதிரி ஆயிரக்கணக்கில் எழுதினார் முருகரை பற்றி. அதெல்லாம் நான் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும், அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பாருங்க. அது நான் ஒரு நாள் படித்து காட்டுறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க திருப்புகழெல்லாம் எடுத்து சொல்லணும்னு. அருணகிரிநாதரையே பலரும் மறந்துட்டாங்க ஆச்சுங்களா. நம்ம தமிழ் சமுதாயம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு யோகி அவர். அவருடைய பாடல்களை நான் முடிஞ்சால் நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. அந்த மாதிரிங்க இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நினச்சி கவலைப்பட வேண்டாம், கடந்த காலத்தை மாற்ற முடியாது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த செகண்ட், இந்த நிமிஷம் உங்களுடைய உயிரணுக்கள் உங்களுடைய உடலில் உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற எல்லாம் வல்ல இறையாற்றலின் அருளால் உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற கோடான கோடி உயிரணுக்களை நீங்கள் வீணாக்காமல் இருக்கலாம். அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் இல்லைங்களா, அவங்கள அழிக்காமல் இருந்தால். ஸோ தயவு செஞ்சு தியானம், தவம், மெடிடேஷன், விந்துஜெயம் பயிற்சி என்று உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கிங்க. செலிபஸி 90 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடலாம் ஆச்சுங்களா. தவறு செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை, அது தவறுலேருந்து நம்மளை திருத்திக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து நம்ம சகோதரர்கள் எவ்வளவு நாட்கள் கடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாங்க. சரவணா ஃபைட்டர் 8 நாட்கள், வெங்கடேஷ் 60 நாட்கள், பரமசிவம் சிவா 8 நாட்கள், கார்த்திக் வள்ளியப்பன் 3 நாட்கள், தனேஷ் 78 நாட்கள், அசோக் சேனா 32 நாட்கள், சசிகுமார் 6 நாட்கள், கிரிஷ் 3 நாட்கள், யூடியூப் வெப் 2 நாட்கள், ஃபிட்னஸ் ப்ரோ முதல் நாள், சரவணன் 10 நாட்கள், முருகேசன் 33 நாட்கள், ராஜ்குமார் 89 நாட்கள், நந்தகோபால் 73 நாட்கள், நவீன் எஸ்எம் 73 நாட்கள், விஜய் மக்கள் இயக்கம் 40 நாட்கள், தாகிர் 31 நாட்கள், சரவணா ஃபைட்டர் 7 நாட்கள், மேலும் புனிதன் சகோதரர் 108 நாட்கள், சுபாஷ் பாபு 98 நாட்கள், எம்என்எஸ் சகோதரர் 164 நாட்கள், கிறிஸ்டி கிஷோர் சகோதரர் 90 நாட்கள், கணேசன் 194 நாட்கள், பாலகிருஷ்ணன் 149 நாட்கள், மேலும் பல சகோதரர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. சகோதரர்களே, மன உறுதியோடு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சாதனை நம்ம சமுதாயத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம பிறந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா, அவர்களுக்கு
நம்ம ஒரு ஆழ்ந்த ஒரு பதிப்பை, நம்ம ஒரு ஆழ்ந்த, நம்ம பிறந்து வந்த இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சக்தி தேவை. அந்த சக்தி எல்லாம் உள்ள இறைவன் கொடுத்து தான் நம்ம அனுப்பியிருக்காரு. நம்ம விதி சிறப்பான விதி, ஆகவே நம்மளே அதை கெடுத்துக்கொள்ளாமல் மன உறுதியோட செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அனைத்து சகோதரர்களும் நிச்சயமாக இந்த 90 நாட்களையும் கடந்து, ஏற்கனவே 90 நாட்களை கடந்து வந்துட்டுருக்கிற சகோதரர்கள், உங்கள் வாழ்வின் லட்சியம் ஈடேறும் வரை ஸ்ட்ராங்காக செலிபஸியில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து நம் பயணம் தொடரட்டும்ங்க. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. மேலும் celibacy@gmail.com ஒரு சின்ன மெயில் போட்டு விடுங்க சந்தேகங்கள் இருந்தால். பயிற்சிகள் சம்மந்தமாக கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அப்புறம் பயிற்சிகள் சம்மந்தமான கேள்விகளுக்கு டைரெக்டாக இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 10-12 மணி நேரத்திற்குள்ளாக நான் இமெயிலில் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி இல்லை உங்களுக்கு ரிப்ளை வரலை அப்படின்னா அதே இமெயிலில் திருப்பி போடுங்க, நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களை, தொடர்ந்து பயணிக்கலாம்.